மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு கிடைக்கும் வகையில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் மகாராஷ்டிரா கிளை தொடக்க விழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை தாராவி பகுதியில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் மகாராஷ்டிரா கிளை தொடக்க விழா நடைபெற்றது. தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் ஜெய் முத்துரமேஷ் நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில தலைவர் சி தெய்வகுமார், பொதுச் செயலாளர் எஸ்ஜேஎஸ் செல்லதுரை நாடார் முன்னிலை வகித்தனர். தட்சிணமாற நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் காசலிங்கம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பல்வேறு நாடார் அமைப்பினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த விழாவில் மகாராஷ்டிராவில் வாழும் தமிழ் மக்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு, மும்பையில் சிவந்தி ஆதித்தனார் சிலை அமைக்க வேண்டும், மும்பை முதல் தூத்துக்குடி வரை தினசரி ரயில் இயக்க வேண்டும் மற்றும் மும்பை தாராவியில் புதிய ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.